கடைசியாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், சொல்லி இந்த பூமிக்கு வந்ததான தன்னுடைய தேவனுடைய சித்தத்தையும் தன்னுடைய நோக்கத்தையும் அவர் என்ன பண்ணார்னா நிறைவேற்றி முடித்தார். லூக்கா 23:46 ஆண்டவர் சொல்கிறார், இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹலிலூயா ஹலிலூயா, பிதாவே உம்முடைய கையில் என்ன பண்ணுறேன், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படி அப்படின்னாரு. அப்படின்னா ஒப்புவிக்கிற அப்படின்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வாங்கியிருக்காரு. ஒருத்தர்கிட்ட நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கினா தானே திரும்ப கொடுப்போம், வாங்காமல் யாராச்சும் ஏதாச்சும் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வாங்கியிருக்காரு. எங்கே வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாமா? அப்போஸ்தலர்கள் 10:38 அவர் சொல்கிறாரு, லூக்கா எழுதும்போது எழுதியிருப்பார் அந்த இடத்துல, இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுன்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆண்டவரத்தில் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்த தான் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போது ஆவியை பெற்றுக்கொண்டாச்சு, ஆவியை ஒப்பு கொடுத்தாச்சு. அப்போ இடையில ஒரு காரியம் நடந்திருக்கும்ல, ஆவினால் நடத்தப்படணும். நம்ம ஆவினால் நடத்தப்பட்டிருந்தால் ஆவியை ஒப்புவிக்க முடியும். ஆவியினால் நடத்தப்படாமல் நம்ம ஆவியை ஒப்புவிக்க முடியுமா? எப்பயாச்சும் நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரு ஸ்கூலுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, நம்ம செஞ்சுட்டோன்னா என்ன பண்ணுவோம், போய் சப்மிட் பண்ணுவோம். செய்யலைன்னா யாராவது சப்மிட் பண்ணுவாங்களா? வெறும் நோட்டை சப்மிட் பண்ணால் மிஸ் எல்லாம் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அப்போது அந்த இடத்த செஞ்சு முடிக்கிறோம். நம்ம நிறைவேற்றுறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கடைசியாக போய் சப்மிட் பண்ண முடியுது. அதில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது லூக்கா 4:18 அவர் என்ன பண்ணார். லூக்கா 4:1 வந்து அவர் நிரப்பப்படுறாரு. லூக்கா 4:18 சொல்லியிருக்கோம், அவர் தேவனால் நடத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அவரை குறித்து எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை அங்கே கண்டார். அந்த எழுதியிருக்கிற வார்த்தை என்ன பண்ணார்னா, ஆவியானவர்னால் அவர் என்ன பண்ணார்னா நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்குன்னு பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருனா பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு நமக்கு என்ன பண்ணார்னா மாதிரியை வச்சு போனார். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்திருப்பாங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு வந்திருப்பார். அவர் வந்து எப்படின்னா, அவர் பிறப்பு இல்லாதவர், இறப்பு இல்லாதவர். அதே மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா எலியா வந்திருப்பார் ஒரு இடத்துல. எலியா வந்து பார்த்திங்கன்னா வம்ச வரலாறு இல்லாதவர். அவரோட முடிவு எப்படி இருக்குன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவால் என்ன பண்ண முடியும்னா செஞ்சுருக்க முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவர் செய்யலை. என்ன பண்ணார் அப்படின்னா, தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு அவர் என்ன பண்ணார்னா மாதிரியை வச்சு போனார். இப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, ஆவியை பெற்றுக்கொண்டா, ஆவியினால் நிரப்பப்பட்டா, ஆவியினால் நடத்தப்பட்டா, ஆவி என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆவினால் என்ன பண்ணியிருக்கோம், ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னா, எபேசியரில் எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:30 நம்ம அடிக்கடியே பார்த்த விஷயம்தான். பரிசுத்த ஆவியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. அல்லேலூயா. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு காரியத்தை நம்ம பெற்றிருக்கோம். என்ன பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெற்றிருக்கிறோம். அதே எபேசியரில் 1:13 சொல்லியிருக்கோம், அதே பரிசுத்த ஆவியானவர்னால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். முதல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றாச்சு, பெற்ற உடனே இவன் என் பிள்ளை தான் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கும். அதுக்கு அடையாளமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோமரில் ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன பண்ணார்னா நமக்கு கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்மளை என்ன பண்ணிட்டோம், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டோமோ, யாரெல்லாம் மனம் திரும்பணுமோ, யாரெல்லாம் ஆவியானவர் மேலே வாஞ்சிருந்தோமோ, அவங்கள் மேலெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆவியான ஊற்றப்பட்டார். அந்த ஊற்றப்பட்ட ஆவியானவர்னால் இன்றைக்கி நம்ம நடத்துகிறோமா அப்படின்றத நம்மளுடைய கேள்வியாக இருக்கும். இந்த நாட்களில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம், வாஞ்சியோடு வருகிறோம், எல்லோரும் பெற்றுக்கொள்கிறாங்க, நானும் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் எல்லோரும் நடத்தப்படுகிறோமா அப்படின்றதான் கேள்வி. ஒரு வீடே இருக்கட்டும், ஒரு வீடு ஒரு கணவன் மனைவியினால் நடத்தப்படுறத விட அது ஆண்டவராலேயும் ஆவியானவர்னால் நடத்தப்படும்போது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும், இன்னும் மேன்மைகளை நம்ம கண்டடைய முடியும். இந்த நாட்களில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஆவியானவர் போதிக்கிறத விட ஆவியானவருக்கு நம்ம போதிக்க வேண்டியதாக போச்சு. வீட்டிலே ஒரு சண்டை வருதுன்னா ஆவியானவர் சொல்லுவார், எப்போ அமைதியாரு அப்படிம்பார்.
ஆனால் நம்ம சொல்லுவோம், ஆவியானவர் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் கொஞ்சம் பேசி முடிச்சுக்கிறேன் அப்படிமோ. அப்போ பிரச்சனை என்னாகும் அப்படின்னா சின்னதாகாது, பிரச்சனை ரொம்ப பெருசாகும். இடையில் ஒரு டே ஒரு சம்பவம் அப்படி தான் எனக்கு நடந்தது. மேக்ஸிமம் இப்போல்லாம் பேசுகிறதுக்கே யோசித்து பேசுகிறது, ஏன்னா யார்கிட்ட எதை பேசினாலும் அவங்களுக்கு வருத்தமாயிருமோன்னு பயந்து பயந்து பேசுகிறதுனால யார்கிட்டையுமே பேசுகிறதே விட்டாச்சு. கொஞ்சம் ஒதுங்கியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் சுயத்துக்கு இடம் கொடுத்துட்டேன். எடுத்து இடம் கொடுத்து ஒருத்தங்களை பேசிட்டேன். பேசி அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, அழுதுட்டாங்க. எனக்கு அது தாங்க முடியல. திரும்ப அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பாரமாக போச்சு. அப்போ தான் ஆவியானவர் சொன்ன, ஆண்டவரே உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் அந்த இடத்துல என் சுயத்தை வெளிப்படுத்தினது என் தப்பு தான், என்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட கேட்டேன். அதே போல் அந்த நபர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன். இதில் என்ன ஆகுதுன்னா என்னோடய பெருமைக்காக அதை நான் சொல்லலை. நான் அப்போ செய்யும்போது ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா துக்கப்படுறாரு, நீ ஏன் பேசின, நீ பேச நான் பேச வேண்டிய இடத்துல நீ பேசினேன்னா காரியம் எப்படி வாங்கி. ஏன்னா எல்லா மனுஷங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடியாக பேச யாரால் முடியும் அப்படின்னா நம்முடைய ஆவியானவரால் மட்டும்தான் முடியும், நம்மளால் முடியாது. அதனால் நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது அது பேச்சு மட்டும் இல்லை, செயல்கள் முதற்கொண்டு அப்படி தான் இருக்கும். சில நேரங்கள் ஆண்டவர் அமைதியாக இதை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும். சும்மா தான் ஆண்டவர் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது, சும்மா இருக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம். பேதுரு சொல்கிறார்ல, தேவன் தம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த நகரத்துக்குள்ளே என்ன பண்ணோம், கொஞ்ச நாள் அடங்கி இருக்கணும். அது எந்த காரியமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், வேலை காரியமாக இருக்கட்டும், சில நாள் வேலை என்னாலுமே சும்மாவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக ஆவியானவர் நடத்துவார், ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.